Please subscribe Sadhguru Sai Creations. எனக்கு செகண்டரி இன்சோம்னியாவா ப்ரைமரி இன்சோம்னியாவா அக்யூட் இன்சோம்னியாவா எதுவுமே எனக்கு தெரியாது. நான் தூங்கினாலும் 2 மணி நேரத்துக்கு மேலே நான் தூங்க மாட்டேன்ற அந்த தூக்கமின்மை அப்படின்றது எனக்கு ரொம்ப ஒரு இரிட்டேட்டிங் எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. 5 வருஷத்துக்கு முன்னாடி கூட கொஞ்சம் மக்கள் வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருந்தாங்க. இப்போ வந்து பாருங்கள், யாருமே நிம்மதியாக இருக்கிறதில்ல. அதை கொஞ்சம் நிறைய விட்டுட்டோம். அதை கொஞ்சம் நம்ம வந்து ப்ரெஷர் குக்கர் மாதிரி மைண்டில் டம்ப் பண்ணி நிறைய விஷயத்தை வைக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ ஹோமியோபதிக் மெடிசன் இல்லாமல் பிளெயின் டயட் அப்படின்னு மட்டும் சொல்லும்போது சில டீஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நாங்கள் ஆக்னேக்கெல்லாம் அதை பற்றி ரிசர்ச் பண்ண போகுதா, அதுக்கு வந்து நல்ல தூங்குறக்கூடிய எஃபெக்ட், தூக்கம் வர வைக்கிற எஃபெக்ட், செடேட்டிவ் எஃபெக்ட், மைண்டை காம் பண்ணுற எஃபெக்ட் இருக்குதுலாம் தெரிய வரும். அந்த மாதிரி ரொம்ப, ஆனால் அதை ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்கக்கூடாது. ஃப்ரீக்வெண்ட்டாக எடுத்தால் என்ன ஆகும்னா, அடாப்டோஜெனிக், அதுக்கு நம்ம பழகிடும், நம்ம அதுக்கு அடிமையாகிடும். அதனால் ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்கக்கூடாது, அக்கேஷனலாக எடுக்கலாம். நம்ம மெடிடேஷன் இந்த மாதிரிலாம் பழகி நம்மளை வந்து நம்ம அப்பப்போ ஃப்ரீ பண்ணால் மட்டும்தான் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் சுத்தம் ஆகும். இல்லைனா அது சுத்தமே ஆகாது, அது குப்பை தொட்டி மாதிரி தான் இருக்கும். இத்தனை விஷயத்தோடு கூட ஹோமியோபதியும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக பல நோய்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதாரணமாக தீர்வு அப்படின்றது கிடச்சிடும். சத்குரு சாய் கிரியேஷன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன், பேச்எம்எஸ் ஹோமியோபதிக் ஃபிசிஷியன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாங்க, இன்சோம்னியா. இன்சோம்னியா வந்து பாருங்கள், இன்சோம்னியா பற்றி நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என்னென்ன காரணத்தினால இன்சோம்னியா வருது, அதனோட டைப்ஸ் என்ன, எந்தெந்த மாதிரி இன்சோம்னியாவை எப்படி எப்படி மாதிரி ட்ரீட் பண்ணணும், எல்லாமே நான் நிறைய பதிவுகள் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த இன்சோம்னியானால் கஷ்டப்படுறாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு எனக்கு என்ன இன்சோம்னியானா எனக்கு தெரியாதுங்க, எனக்கு செகண்டரி இன்சோம்னியாவா ப்ரைமரி இன்சோம்னியாவா அக்யூட் இன்சோம்னியாவா எதுவுமே எனக்கு தெரியாது. இன்சோம்னியா டியூ டு அண்டர்லைங் சைக்காட்ரிக் டிசார்டரா, எனக்கு சைக்காட்ரிக் டிசார்டர் இருக்கானே எனக்கு முதல்ல தெரியாது. அப்போ எனக்கு காரணமே தெரியலைங்க, ஆனால் நான் தூங்க மாட்டேன்ற, அதாவது தூங்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறேன் ஆனால் தூக்கமே வரமாட்டேன், அப்படி மிஞ்சி நான் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு மாத்திரை கீத்திரை போட்டுக்கின்னு நான் தூங்கினாலும் 2 மணி நேரத்துக்கு மேலே நான் தூங்க மாட்டேன்ற அந்த தூக்கமின்மை அப்படின்றது எனக்கு ரொம்ப ஒரு இரிட்டேட்டிங் எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதாவது நைட்டு நான் தூங்காமல் கஷ்டப்படுறேன், மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு நான் என்னோடய ருட்டீன் ஒர்க்கை செய்யணும் அப்படின்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உண்மை தானேங்க, ஆக்சுவலி என்னென்னா ஒரு நாளைக்கு ஒருத்தவங்க பழைய காலங்க 6 மணி நேரம் தூக்கம் போதும் அப்படின்னு நாங்களே நிறைய பேஷண்ட்ஸ்க்கு சொல்லியிருக்கோம். இது ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி 6 to 8 hours போதுங்க. ஆனால் இப்போ நானே என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறைஞ்சது 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரமாவது தூங்குங்க அப்படின்ற. காரணம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த 13 வருஷத்தில் 5 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதுக்கும் இப்போ சொல்கிறதுக்கும் ரீசன் நிறைய இருக்குது. ரீசன் என்னன்னு கேளுங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி கூட கொஞ்சம் மக்கள் வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருந்தாங்க. இப்போ வந்து பாருங்கள், யாருமே நிம்மதியாக இருக்கிறதில்ல. அதாவது ஓடிட்டே இருக்காங்க, ஓடுறாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்று பின்னாடி வர்றாங்க. ஒருத்தவங்க வசதிக்காக ஓடுவாங்க, ஒருத்தவங்க பேருக்காக ஓடுவாங்க, ஒருத்தவங்க புகழுக்காக ஓடுறாங்க, இப்படி எல்லாமே ஓடிட்டே தான் இருக்கும். அப்போ இந்த ஓடிட்டே இருக்க ஒரு சொசைட்டியில் நம்மளுக்கு நிம்மதின்றது கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டு தான் இருக்கும். அந்த நிம்மதி இழக்கிறதுனால மன இறுக்கங்கள் ஜாஸ்தி ஆகுதுங்க. ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் அப்படின்றதே ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நாங்கள் சின்ன பிள்ளைலலாம் பார்த்திங்கன்னா, எங்கள் பாட்டி ஊருக்கெலாம் போனால் அந்த வீட்டுக்கு வீடு திண்ணை இருக்குங்க. அந்த திண்ணையில் வந்து பாருங்கள், எதிர்த்த வீட்டு பாட்டி, பக்கத்து வீட்டு பாட்டி, அந்த அத்தைங்க, ஆண்டியெல்லாம் இப்போலாம் நம்ம ஆண்டின்னு சொல்கிறோம். அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா அத்தைங்க, எதிர்த்த வீட்டு வயசு கம்மியாக இருந்தால் அவங்கள அத்தை அப்படிம்பாங்க. எத்த வீட்டு அத்தை, பக்கத்து வீட்டு அத்தை, எல்லாம் உறவுகாரங்களாக தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் அத்தைங்க பாட்டிங்க எல்லாம் ஒன்றா உட்காந்து பல கதைகள் பேசுவாங்க. அந்த பல கதையில் வந்து பார்த்திங்கன்னா அரசியல், சினிமா, இப்படி ஏகப்பட்ட விஷயம் இருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஃபோன் தான், டிவி தான். டிவி கூட இப்போ யாரும் இருக்கிறதில்ல. நம்ம ஒரு பஸ்ஸில் ஏறணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் ஃபோனை வச்சு இப்படி பண்ணிகிட்டே இருக்காங்க. ஷார்ட்ஸ் பார்க்குறாங்க, இன்ஸ்டா பார்க்குறாங்க, ஏதோ ஒன்று தே ஆர் டூயிங் சம்திங், ஓகேங்களா. ஸோ அப்போ இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் அப்படின்றதில்ல, நம்மளுக்கு கஷ்டத்தை ஃபோன்கிட்ட சொல்ல முடியுமா, சந்தோஷத்தை ஃபோன்கிட்ட சொல்ல முடியுமா, அறிவுரைகளை ஃபோனை கேட்க முடியுமா. ஸோ நிறைய விஷயம் வந்து கூகுள் தான் இப்போ நம்மளுக்கு எல்லாமே இருக்கார். எதுவாக இருந்தாலும் நம்ம கூகுளில் தான் கேட்குறோம். கூகுள் என்ன சொல்கிறாரோ அதை தான் செய்கிறோம். ஒரு இடத்துக்கு போகணும், வழி தெரிலனா கூட உடனே கூகுள்கிட்ட கேட்குறோம். சில நேரங்களில் கூகுள் தப்பாக கூட நம்மளை கூட்டின்னு போய் விட்டுருவார். சின்ன பிள்ளைங்க மனசில் கூட வந்து பார்த்திங்கன்னா கூகுளை பார்த்தினா ஒரு பயங்கர இம்பேக்ட் இருக்குது. ஸோ நம்ம எல்லாருமே ஃபோன் அவ்வளோதான். ஸோ இப்போ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மன இறுக்கம் வருதுங்க. மன இறுக்கம் வந்து இது, இந்த மன இறுக்கம் லைட்டாக இருக்கும்போதே நம்ம அதை சரி பண்ணிக்கணும். அதை கொஞ்சம் நிறைய விட்டுட்டோம். அதை கொஞ்சம் நம்ம வந்து ப்ரெஷர் குக்கர் மாதிரி மைண்டில் டம்ப் பண்ணி நிறைய விஷயத்தை வைக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஃபஸ்ட் அது ஏற்படுத்தக்கூடிய ஒரு டிஸ்டர்பன்ஸ் என்னென்னா தூக்கமின்மை, தூங்கிறதுல பிரச்சனை, இதை தான் அது ஏற்படுத்துது.
ஸோ அப்போ நம்ம வந்து தூக்கமின்மை இருக்குது அப்படின்னாலே நம்ம மனசு அங்கே வந்து சரியில்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த தூக்கமின்மைக்கு சிம்பிளாக என்ன ஹோம் ரெமடிஸ் நம்ம எடுக்கலாம் கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. இதில் வந்து பாருங்கள், எங்களோட பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் நிறைய மெடிசன் கொடுப்போம். ஹோமியோபதியில் வந்து பாருங்கள் சூப்பரான இன்சோம்னியா மெடிசன்ஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரி மெடிசன்ஸோட கூட நான் டயட் சொல்வேன். இப்போ ஹோமியோபதிக் மெடிசன் இல்லாமல் பிளெயின் டயட் அப்படின்னு மட்டும் சொல்லும்போது சில டீஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சீம சாமந்தி. இந்த சீம சாமந்தி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கமோமெல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சீம சாமந்தி இப்போ கமோமெல் டீ வந்து பவுச்சஸாகவே வருது, நீங்கள் அப்படியும் ஆன்லைனில் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணலான்னா இந்த சீம சாமந்தி பொடி வாங்கிக்கலாம், இல்லை சீம சாமந்தி காஞ்சது அப்படியே விற்பா நாட்டு மருந்து கடையில் அதை வாங்கிக்கணும். வாங்கி பொடியாக வாங்கினீங்களானா சின்ன டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. காஞ்ச பூவாகவே வாங்கினீங்களானா நல்ல ஒரு 2 டீஸ்பூன் அந்த பொடி, அந்த பூ காஞ்ச பூ அதை வந்து 1 கிளாஸ் தண்ணியில் போட்டு நல்லா கொதி வரணுங்க. கொதி வந்த பின்னாடி அதை வந்து 1 டீஸ்பூன் ஹனி போட்டு காலையில் சாயங்காலம் 2 நேரமும் குடிங்க. 2 நேரம் குடிக்கும்போது நல்லா தூங்குவீங்க, இல்லை எந்த விதமான காம்ப்ளிகேஷன்ஸோ இல்லை எந்த விதமான ஒரு டவுட்டோ இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நர்வ்ஸை காம் பண்ணுது, மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுது, ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்குது, ஆங்ஸைட்டியை குறைக்குது, அதனால சூப்பராக தூங்குவீங்க. ஓகேங்களா, இது வந்து கமோமில்டி. ரெண்டாவது வந்து பாருங்கள், 3 டீ சொல்கிறேன் உங்களுக்கு. ரெண்டாவது வந்து பாருங்கள் இந்த சம்பங்கி பூ. இந்த சம்பங்கி பூ வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. நம்மளுக்கு யாருக்கும் அந்த சம்பங்கி பூவை பற்றி தெரியவே தெரியாது. பொதுவாக சம்பங்கி பூ நானே வந்து பார்த்திங்கன்னா சம்பங்கி பூன்னா என்ன பண்ணுவேன், சுவாமிக்கு மாலை கட்டி போடுவேன், அது ஒரு காலம். அதில் இவ்வளோ மெடிசினல் வேல்யூ இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. நிறைய விஷயம் நம்ம படிக்க போக 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 தான் நம்மளுக்கு நிறைய விஷயம் தெரிய வருது. அந்த மாதிரி இந்த சம்பங்கி வந்து நாங்கள் ஆக்னேக்கெல்லாம் அதை பற்றி ரிசர்ச் பண்ண போகுதா, அதுக்கு வந்து நல்ல தூங்குறக்கூடிய எஃபெக்ட்டு, தூக்கம் வர வைக்கிற எஃபெக்ட்டு, செடேட்டிவ் எஃபெக்ட்டு, மைண்டை காம் பண்ணுற எஃபெக்ட் இருக்குதுலாம் தெரிய வருது. ஓகேங்களா, ஓகே. இந்த சம்பங்கி பூவை எப்படி எடுக்கணும் அப்படி கேட்டிங்களானா 3 பூ எடுத்துக்கோங்க. குட்டி குட்டியும் ரொம்ப குட்டியும் பிஞ்சு பூவாக இருந்தால் 1-7 பூ எடுத்துக்கோங்க. நார்மல் பூ இருந்தால் 3-5 பூ எடுத்துக்கோங்களேன். எடுத்துட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 கிளாஸ் பாலில் போட்டு நல்லா கொதிக்க வர வைக்கணுங்க. கொதிக்கும் போதே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1/2 டீஸ்பூன் கசகசா போட்டணும். 1/2 டீஸ்பூன் கசகசா போட்டு கொஞ்சம் பனவெல்லம் போட்டு நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு அந்த 1 கிளாஸ் பால் 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த 1.5 கிளாஸ் பால் வந்து 1/4 கிளாஸ் ஆகணும். ஆன பின்னாடி அதை எடுத்து வடிகட்டி குடிங்க. வடிகட்டி குடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சம்பங்கிப்பூ என்னென்ன வேலையெல்லாம் செய்யுதுன்னா ஸ்கின்னை ரொம்ப பிரைட்டன் ஆக்குது, ஸ்கின்னை நல்லா க்ளோ ஆக்குது, ஸ்கின்ல ஆக்னே, இந்த கொமிடோன்ஸு அதாவது முகப்பரு, கட்டிகள் இதெல்லாம் இருந்தால் மறைய வைக்குது. அதே மாதிரி நல்ல ஒரு ஹேர் கொடுக்குது. அதுக்கு மேலே நம்ம மனசை அமைதிப்படுத்துது, நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்குது, நம்ம ஆங்ஸைட்டி லெவல், நம்ம வந்து எதையோ ஒன்று மற்றவங்கக்கிட்ட பகிர முடியாமல் கஷ்டத்தில் இருக்கும் பார்த்திங்களா, ஒரு குழப்பத்தில் இருக்கும், ஒரு ஆங்ஸைட்டி அப்படிம்பாங்க. அதனால் என்னென்னா சிவியர் பெயின் மென்டலி அப்படிம்பாங்க. மென்டலி நம்மளுக்கு நிறைய வலியும் வேதனைகளும் இருக்குது, அதை குறைக்குதுங்க. விச்சின்ட்டு நம்மள அறியாமல் நம்ம தூங்கும் சரிங்களா. கசகசாக்கும் அந்த எஃபெக்ட் உண்டு. ரொம்ப நாள் தூங்காமல் கஷ்டப்படுறாங்க. சில பேஷண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, மேடம் தூங்கணும் போல் ஆசையாக இருக்குது, மேடம் வாரத்தில் 1 நாள் தூங்கினா கூட எனக்கு சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஆசைப்படுறேன் நான் தூங்குறதுக்கு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இருக்க பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஹோமியோபதியில் ஓபியம் அப்படின்னு ஒரு மெடிசன் இருக்குது, தி பெஸ்ட் மெடிசன். அது இன்சோம்னியாக்கு நிறைய இருக்குது. அந்த மாதிரி இருக்க பேஷண்ட்ஸ் அந்த ஓபியம் எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா அது வந்து எதுலேருந்து எடுக்குது, கசகசாலேருந்து எடுக்கிறது, அதனால் சொல்கிறேன். ஓகேங்களா, அவங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா இந்த கசகசா பொடி 100 கிராம் கசகசா வாங்கிக்கோங்க. கசகசா வந்து தனியாக மிக்சியில் போட்டால் ஓடாதுங்க, நெத்து நெத்தாக நிற்கும். அப்போ 100 கிராம் கசகசா, 100 கிராம் பாதாம் வாங்கிக்கோங்க. ரெண்டுத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா ஓட்டுங்க, ஜெலிங்க. அந்த பவுட்ரு சாஃப்டாக இருக்கிறத எடுத்து வச்சுக்கோங்க. திருப்பி அதை போட்டு ஓட்டுங்க, நல்லா ஜெலிச்சு எடுத்து வச்சு. கடைசியில் கொஞ்சம் நோய் மாதிரி இருக்கும், அதை எடுத்து வச்சுக்கோங்க. பாயசத்தில் போட்டுக்கோங்க, அந்த எஃபெக்ட் இருக்கும். பாயசத்தில் போட்டுக்கோங்க. நம்ம அது பொதுவாக வந்து பாயசத்தில் நிறைய கசகசா போடுற பேஷண்ட்ஸும் இருக்காங்க, வந்து சொல்லுவாங்க மேடம் பாயசத்தில் கசகசா போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு. இந்த முஸ்லீம்ஸ் வந்து இந்த பாயசம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, பிரியாணி அரிசியில் ஒரு பாயசம் பண்ணுவாங்க, அதில் அது போடுவாங்க, ரொம்ப ஃப்ளேவர், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்போதுலேருந்து நானும் பாயசம் போடும்போது அது போட ஆரம்பிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் சொல்கிறவங்களுக்கு அந்த மாதிரி அந்த ஜெலிச்சு வச்ச பவுட்ரு இருக்குது பார்த்தீங்களா, அதை 1 கிளாஸ் பாலில் 1 டீஸ்பூன் பவுட்ரு போட்டு நல்லா கொதிக்க வச்சு நான் குடிக்க சொல்லுவாங்க. பேஷண்ட் வந்து சொல்லுவாங்க, மறுநாள் வேலை மெனக்கெட்டு வருவாங்க, மேடம் ரொம்ப நாள் கழித்து அசந்து தூங்கினேன் மேடம், அடித்து போட்ட மாதிரி தூங்கினேன் அப்படிம்பாங்க. ஸோ இந்த கசகசாக்கு அந்த ஒரு எஃபெக்ட் இருக்குங்க. அந்த மாதிரி ரொம்ப, ஆனால் அதை ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்கக்கூடாது. ஃப்ரீக்வெண்ட்டாக எடுத்தால் என்ன ஆகும்னா அடாப்டோஜெனிக், அதுக்கு நம்ம பழகிடுவோம், நம்ம அதுக்கு அடிமையாகிடுவோம். அதனால் ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்கக்கூடாது, அக்கேஷ்னலாக எடுக்கலாம்.
ஆனால் இந்த சம்பங்கி பூக்கு, இந்த கமுமில்க்கு அந்த மாதிரி ஒரு தன்மை கிடையாது. ஓகேங்க. நெக்ஸ்ட் தேர்ட் விஷயம், அதாவது தேர்ட் ஃப்ளார் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெலேரியன் ஃப்ளார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தமிழில் வந்து அப்ராஞ்சி பூக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அப்ராஞ்சி செடிக்கு நிறைய மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இந்த ஃப்ளார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் கிடைக்கும். இதனோட இந்த கமோமில் டீ மாதிரி இந்த வெலேரியன் டீயும் வந்து ஆன்லைனில் கிடைக்குது. நம்மளுக்கு இந்த சாஷேஸில் கிடைக்கும், நாட்டு மருந்து கடையில் காய வச்ச பூ கிடைக்கும், பவுடரும் கிடைக்கும். உங்களுக்கு எப்படி ஆப்ஷனோ நீங்கள் வாங்கிக்கோங்க. சாக்கெட்ஸாக இருக்குது, சாஷேவாக இருக்குன்னா அது அப்படியே காலையில் ஈவினிங் டீ போட்டு குடிங்க. பவுடராக இருக்குன்னா ஒரு டீஸ்பூன் போட்டு ஒரு கிளாஸ் பாலில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு முக்கால் கிளாஸ் ஆன பின்னாடி பனைவெல்லம் போட்டு குடிங்க. இந்த பூவே காஞ்சது வாங்குறீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பூ எடுத்துக்கோங்க. பூ எடுத்து பாலில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் பனைவெல்லம் போட்டு நல்லா வடிகட்டி அதை வந்து ஒரு ஒன்னேகால் கிளாஸ் பால் வந்து முக்கால் கிளாஸ் ஆகணும் அந்த மாதிரி கொதித்த பின்னாடி அதை வடிகட்டி அதை குடிங்க. இதுவும் நல்ல தூக்கம் வரும். இந்த வெலேரியன் ஃப்ளார்ஸ் என்ன பண்ணுது, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ராஞ்சி பூக்குள்ள மனசை அமைதிப்படுத்துது. நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்குது பார்த்திங்களா, நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் நம்ம என்ன பண்ணுவோன்னா நிறைய விஷயத்த குப்பைத்தொட்டி மாதிரி அப்படியே போட்டு வைப்போம். வெளியே வந்து அதை மறந்துட்டு சம்டைம்ஸ் வேலை செய்வோம். ஆனால் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டை வந்து நம்ம வந்து சுத்தப்படுத்தவே மாட்டோம். அதை எப்படி சுத்தப்படுத்த முடியும், நம்ம நாலு பேர் கூட பழகி நம்ம ரிலாக்ஸ் ஆகி நம்ம மெடிடேஷன் இந்த மாதிரிலாம் பழகி நம்மளை வந்து நம்ம அப்பப்போ ஃப்ரீ பண்ணால் மட்டும்தான் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் சுத்தம் ஆகும். இல்லைனா அது சுத்தமே ஆகாது, அது குப்பை தொட்டி மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் ஃபுல்லும் டிப்ரெஷனும் ஆங்ஸைட்டியும் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்குது பார்த்திங்களா. இந்த சப்கான்ஷியஸ் மைண்டை ரிலீவ் பண்ணுறதுக்கு இந்த வெலேரியன் ஃப்ளார்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுங்க. இந்த அப்ராஞ்சி பூக்கள் ஹெல்ப் பண்ணும். இந்த தூக்கமின்மைக்கு நிறைய விஷயம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நானே வந்து நிறைய ரெமெடி சொல்லியிருக்கேன். இந்த வெலேரியன் ஃப்ளார்ஸை வந்து அப்படியே பிளெயினாக குடிக்கிறத விட அதில் வந்து பார்த்திங்கன்னா பிளெயினாகவும் குடிக்கலாம், இல்லைனா அதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அதிமதுரம் பொடி போட்டு அதை ரெகுலராக குடிக்கிறது மூலியமாகவும் சூப்பராக தூங்குவீங்க. ஸோ இத்தனை விஷயம் சொல்லியிருக்கேன். அதுக்கும் மேலே ஹோமியோபதி அப்படின்ற சுப்பீரியர் சிஸ்டம் ஒன்று இருக்குது. இதில் எல்லாம் செட்டில் ஆகலைனா தாராளமாக செட்டில் ஆகிடும். அப்படி மிஞ்சி எனக்கு பயங்கர கொடுமையான டென்ஷனான எனக்கு தூக்கமின்மைங்க. நான் ரொம்ப நாளாக ஒரு கஷ்டத்துலேயே இருக்கிறதுனால என் மனசு முழுசும் கெட்டு போச்சு, அதனால நான் தூங்க மாட்டேன்ற அப்படின்னா இருக்கவே இருக்குது ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட். இத்தனை விஷயத்தோட கூட ஹோமியோபதியும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக பல நோய்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதாரணமாக தீர்வு அப்படின்றது கிடச்சிடும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.